வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ அரிவரசன். ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருந்த ஒரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஒரு வழியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கான ஒரு பெரிய பெரிய அப்டேட் வந்து கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய நண்பர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இப்போ வருமா அப்போ வருமா, ஸோ நாட்கள் ஆயிரும், ஸோ ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிக்கும் அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தகவல் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 8ஆம் தேதி, ஓகேவா, அது வந்து சிஎம் கையில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்காங்க. ஸோ இது கூட அஃபீஷியல் தகவலா அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் டவுட்லேயே இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் சிஎம் கையில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க, ஓகே. இருந்தாலும் அந்தந்த மாவட்டத்தில், ஓகேவா, ஸோ நாளைக்கு வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து டிபிஓவில் வந்து ஏஆர், ஓகேவா, ஸோ ஏஆருக்கு செலக்டாக இருக்கிற அந்த ஆர்பிசி இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க போகிறாங்க, ஓகேவா. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே கால் பண்ணி நீங்கள் வந்து டிபிஓக்கு வந்து நாளைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ ஏஆருக்கு செலக்டான எல்லா கேண்டிடேட்டுக்கும் நாளைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா. ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கொடுக்குறாங்க. ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நேரத்துக்கு வந்து கண்டிப்பாக கால் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நிறைய பேருக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகேவா. ஸோ எந்த அளவுக்கு வந்து இது உண்மையா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தெல்லாம் பட வேணாம், ஆணித்தரமான உண்மை. ஏன்னா நமக்கு வந்து இந்த தகவல்லாம் கிடச்சிருச்சு, அஃபிஷியலாகவே கிடச்சிருச்சு, அது அதனால் வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க, ஓகேவா. ஸோ டிஎஸ்பிக்கு என்னை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கூடிய விரைவில் கொடுத்துருவாங்க. ஏன்னா 14ஆம் தேதி வந்து கண்டிப்பாக வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுற லெவலில், அதாவது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காண்டி வந்து முன்னாடியே நம்ம கொடுத்தா தான் ஸோ அவங்க வந்து தயாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்போவுமே வந்து சிஎம் கையில் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வந்து நாள் கொஞ்சம் டிலே ஆகும். பட் இருந்தாலுமே இந்த முறை வந்து கொடுக்குற டைம்லே கொடுத்துருந்தாங்க, அதாவது சிஎம் கொடுக்குற டைம்லே நமக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற தகவலையும் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து கால் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஏஆராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கான கால் வந்து வந்துருச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தகவலும் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ 14ஆம் தேதி வந்து நமக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள், ஓகேவா முதல்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ, ஓகேவா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த போலீஸ், 444 வேகன்சிஸ் இருக்குது. டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எஸ்ஐ அப்படிங்கிற போஸ்ட் வந்து இயர்லி கால்ஃபர் பண்ண மாட்டாங்க, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கால்ஃபர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அது வந்து வரலாற்றுலே இது வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 2019 வந்து கால்ஃபர் பண்ணாங்க, 20 வந்து எக்ஸாம் எழுந்தாங்க. ஸோ 2 வருஷத்துலேயே வந்து 444 வேகன்சிஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து பிரித்து பார்ப்போம், அதாவது இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ தான் வேகன்சி, இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ தான் வேகன்சி அப்படிலாம் நினச்சி புலம்பிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, நமக்கு தேவைங்கிறது ஒரே ஒரு போஸ்டிங் தான். ஸோ அது அதில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எலிஜிபிலிட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நம்ம வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் உட்காந்து படிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் இல்லாத நிறைய மாற்றங்களை வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க எக்ஸாம்லேயே, பேட்டர்னில், ஓகேவா. ஸோ எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க, அப்படி கிடையாது. பேட்டர்னே மாற்றிட்டாங்க, எந்த சைட்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க, எந்த இதில் இருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட சைக்காலஜியாக ஒரு புரட்டி போட்டு விட்டாங்க அப்படிங்கிறது தான், அதுதான் உண்மை, ஓகேவா. ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே இந்த முறை வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒன்று தான். பட் இருந்தாலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோத்துக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பலன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நாளைக்கு 8ஆம் தேதி வந்து உமன்ஸ் டே, ஓகேவா. ஸோ அனைத்து பெண்களுக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி உமன்ஸ் டே. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் தேதியே நிறைய அப்டேட் இருக்குது, ஓகேவா. அதாவது நமக்கு ஆர்பிசிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க, எஸ்ஐக்கு வந்து கால்ஃபர் வந்து ஆகுது. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள், டாட்டா, பை பை.